வலி குன்மத்தை நான் பான்கிரேடைட்டிஸோட கோரிலேட் பண்ணியிருக்கேன். அதை ரெண்டு கேஸ் ஸ்டடி எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட், நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, கேஸ் நம்பர் ஒன். இவங்க வந்து ஒரு 45 இயர்ஸ் மேல். இவர் வந்து ஒரு ஆல்கோஹாலிக் ட்ரிங்கர். இவரோட கம்ப்ளைண்ட்ஸ் வந்து என்னன்னாக்கா, ஒரு சிவியர் எபிகாஸ்டிக் பெயின், மேல் வயிற்றுல ரொம்ப வலி இருக்குன்னு சொல்கிறாரு. ஒரு 12 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த பெயின் வந்து எப்படி இருக்குன்னா, ரொம்ப சடனாக இருக்குது, அது பின்பக்கமாக ரேடியேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அங்கே கூடயே நாசியா வாமிட்டிங் ரெண்டுமே இருக்குது அப்படின்றாரு. அந்த பெயின் வரத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே அவர் ஆல்கோஹால் வந்து கன்சியூம் பண்ணியிருக்காரு. இவரோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரி பார்த்தோன்னாக்கா, இவர் 4 வருஷத்துக்கு முன்னாடியே கொலிசிஸ்டமி பண்ணியிருக்காங்க. இவரோட எக்ஸாமினேஷன் ஆன் எக்ஸ் ஹலோ நெக்ஸ்ட் ஸ்லைட் பா. இவரோட லெபார்ட்டரி டெஸ்ட் பார்த்தோன்னாக்கா, டபிள்யூபிசி, ஹீமோக்ளோபின், பிளேட்லெட்ஸ் எல்லாமே நார்மலாக இருக்குது. அஸ்பார்டேட் டிரான்ஸாமினேஸ், அனலேட் டிரான்ஸாமினேஸ் ரெண்டுமே ரொம்ப அதிகமாக இருக்குது. இது வைரல் ஹெப்பாட்டைட்டிஸ் பாதிப்பினால் ஏற்படுறதில்லை. அப்புறம் யூரினியும் எந்த ட்ரக்ஸும் வந்து போகலை. ஸோ இவரோட சீரம் அமிலேஸ் அந்த சீரம் லைபேஸ் வந்து அதிகமாக இருக்குது, 175. சீரம் லைபேஸ் வந்து 82 இருக்குது. இவரோட சிடி அப்டமனில் எடிமாயின் பெரி பேன்க்ரியாட்டிக் ஃபேட் இருக்குது. ஸோ இதனால் இவங்க என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்கனாக்கா, இது அக்யூட் பேன்கிரியாடைட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கேஸ் போகலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட். இந்த கேஸ் பார்த்தோன்னாக்கா, இவங்க வந்து ஒரு 60 வயசு ஓல்டு ஃபீமேல். இவங்களுக்கு அடிக்கடி எபிகாஸ்டிக் ரீஜனில் பெயின் இருக்குது 2 வருஷமாக. அந்த பெயின் ரொம்ப டல்லாக இருக்குது, அது பின்பக்கமாக பரவுது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க எந்த ஃபுட் எடுத்துக்கிட்டாலுமே ஃபேட்டி ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டால் உடனே வலி வந்து வாமிட் பண்ணிடுது அப்படின்றாங்க. குனிஞ்சா மட்டும் முன்னாடி போயிடுங்கப்பா. அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் முன்னாடி, அவங்களுக்கு குனிஞ்சா அந்த வலி வந்து சரியாயிடுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவங்களுக்கு நாசியா வாமிட்டிங் வந்து இருக்கு. இவங்களோட பாஸ் ஹிஸ்ட்ரி வந்து இவங்க நான் டயபெட்டிக். இவங்களுக்கு ஃபீவரோ, ஜாண்டிஸ், ஹார்ட் பர்ன், எபிகாஸ்டிக் பெயின் எதுவுமே இது வரைக்கும் வந்ததில்லை. இவங்களோட சிடி எக்ஸாம் அப்டமன் பார்த்தோன்னாக்கா, சாரி, இவங்களோட ஆன் எக்ஸாமினேஷன்ல பண்ணா இவங்களுக்கு வந்து எபிகாஸ்டிக் டெண்டர்னஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்றாங்க. இவங்களோட சிடியில பார்த்தோன்னாக்கா, நெக்ஸ்ட் டைப் போயிடுங்கப்பா. இவங்க லேப் டயக்னோசிஸில் வந்து ஹெச்பி வந்து ரொம்ப கம்மி, இஎஸ்ஆர் வந்து 65 இருக்குது, டபிள்யூபிசி வந்து நார்மலாக இருக்குது, சீரம் அமிலேஸ் அந்த சீரம் லைபேஸ் அதிகமாக இருக்குது. இவங்களுக்கு நோன் கேஸ் ஆஃப் அயன் டிஃபிஷியன்சி. சிடியில் பார்த்தோன்னாக்கா, கால்சிஃபிகேஷன் எங்கெங்களாக்கா ஹெட்டு, பாடி ஆஃப் த பாடி அண்ட் த டெய்லெலாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இவங்களுக்கு மேஜர் பேன்க்ரியாடிக் டக்ட் வந்து டைலேட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இதனால் இவங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்கனாக்கா, பேன்க்ரியாட்டிக் கால்சிஃபைனால க்ரானிக் பேன்கிரியாடைட்டிஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த ரெண்டு கேஸ் பார்த்தோம். இந்த ரெண்டு கேஸ்லையுமே ஒரு சில சிமிலாரிட்டிஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, அந்த எபிகேஸ்டிக் பெயின். நெக்ஸ்ட் ஸ்லைட்பா. எபிகேஸ்டிக் பெயின் வந்து முன்பக்கம் இருந்து பின்பக்கமாக ரேடியேட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு காரணம் பேன்க்ரியாஸோட அனாட்டமிக்கல் பொசிஷன். இப்போ அந்த 9 ரீஜன் குவாட்ரண்ட்டில் பேன்க்ரியாஸ் வந்து எபிகேஸ்டிக் ரீஜனில் இருக்குது. அதோட லொக்கேஷன் வந்து எங்கே இருக்குனாக்கா, போஸ்டீரியர் அப்டமனல் வாலில் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், பிஹைண்ட் த ஸ்டொமக். அது ஒரு ஜே ஷேப் ஆர்கன், போஸ்டீரியர் அப்டமன் வாலில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. பான்க்ரியாஸ்க்கு மொத்தம் 5 பார்ட்ஸ் இருக்குது, அதாவது ஹெட், அன்ஸ்னைட் ப்ராசஸ், நெக், பாடி, டெய்ல். ஸோ இத்தனை அதோட ப்ராசஸ் இருக்குது. இப்போது சில பேஷண்ட்ஸ் வந்து பான்க்ரியாடைட்டிஸில் வரவங்களே, சில பேஷண்ட் வந்து ஷோல்டரில் பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. லெஃப்ட் ஷோல்டரில், பர்டிகுலர் லெஃப்ட் ஷோல்டரில் பெயின் இருக்குன்னு சொல்லுவாங்க. இதுக்கு காரணம் டெய்ல் ஆஃப் த பான்க்ரியாஸும் லெஃப்ட் ஷோல்டருக்கும் டெர்மட்டம் வந்து சேம் டெர்மட்டம் வந்து சப்ளை பண்ணுறதுனால தான் இந்த வலி இருக்குன்றாங்க. ஸோ பேன்கிரியாடைட்டிஸில் எபிகாஸ்டிக் ரீஜனில் ரேடியேட் ஆகி பின்னாடியும் வலி இருக்கும். அந்த மாதிரி லெஃப்ட் ஷோல்டர்லையும் பெயின் இருந்தாலும் நம்ம பேன்கிரியாடைட்டிஸ்ன்னு ரூல் அவுட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஸ்லைட் பா. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பேன்கிரியாஸ். நமக்கு ஏற்கனவே தெரியும் ஃபங்க்ஷன்ஸ் வந்து அது ரெண்டு, இது எண்டோக்ரைம் அஸ் வெல் எக்ஸோக்ரைம். எண்டோக்ரைம் வந்து இன்சுலின், குளுக்கோஹான் செக்ரேட் பண்ணும். இது வந்து
பிளட் சுகர் லெவலை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக. ஸோ இன்க்ரீஸ் ஆனாலும் டிக்ரீஸ் ஆனாலும் எக்ஸோத்ரைம் ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்னென்னாக்கா, இது வந்து கேஸ்ட்ரிக் எம்சைன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுது. இது இதோட ப்ரோட்டிலிட்டிக் எம்சைன்ஸ் பார்த்தோன்னாக்கா ட்ரிப்சினோஜன் அண்ட் கைமோட்ரிப்சினோஜன், லிப்பிட் லிப்பேஸ், அமிலேஸ், டிஆக்சி ரிபோநியூக்ளியஸ் அண்ட் ரிபோநியூக்ளியேசஸ். இதெல்லாம் வந்து எம்சைன்ஸ் வந்து செக்ரீட் பண்ணுது. இந்த ட்ரிப்சினோஜன் கைமோட்ரிப்சினோஜன் ரெண்டுமே இன்ஆக்டிவ் ஃபார்மாக இருக்கும். அது எப்போ டியோடனத்துக்கு வருதோ அப்போ டியோடனத்தில் வந்து அந்த என்ட்ரோகைனிஸோட சேர்ந்த மாதிரி தான் ட்ரிப்சினாவும் கைமோட்ரிப்சினாவும் மாறி ஆக்டிவேட் ஆகி ப்ரோட்டீன் டைஜஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிடும். நெக்ஸ்ட் ஸ்லைட்பா. ஸோ இதெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ். அடுத்தது பான்க்ரியாடைட்டிஸ்னா என்ன? இட்ஸ் கேரக்டரைஸ்டு பை த இன்ஃப்ளமேஷன் ஆஃப் பேங்க்ரியாஸ் தட் மே காஸ் ஆட்டோ டைஜஷன் ஆஃப் அன் ஆர்கன் பை இட்ஸ் ஓன் எம்சைன்ஸ். அதாவது தன்னோட எம்சைன்ஸ்னாலேயே ஆட்டோ டைஜஷன் ஆகி ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷன் தான் பான்க்ரியாடைட்டிஸ்னு சொல்கிறாங்க. இது மொத்தம் ரெண்டு ஃபார்ம் இருக்கு, ஒன்று வந்து அக்யூட், இன்னொன்று வந்து க்ரானிக். அதனால பர்மனன்ட் டேமேஜ் எதுவும் ஏற்படாது, ஆனால் இது ரொம்ப சீரியஸாக இருக்கும். க்ரானிக் வந்து இன்ஃப்ளமேஷன் வந்து கொஞ்சம் பெர்சிஸ்டண்ட்டாக இருந்து இது வந்து ஸ்காரும் டேமேஜுமே காஸ் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட்பா. இப்போ இதோட காசஸ் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, இஸ் இடியோபதிக், கால்ஸ்டோன். கால்ஸ்டோன் தான் மெஜாரிட்டி ஆஃப் த பேங்கடைட்டிஸ்க்கு வந்து காரணமாக இருக்கும். ஆல்கஹால், ட்ராமா, ஸ்டீராய்ட்ஸ், மாம்ஸ், ஆட்டோஇம்யூன் டிசார்டர்ஸ், ஸ்கார்பியன் ஆர் ஸ்பைடர் பைட்ஸ், ஹைப்பர்லிபிடிமியா, ஹைப்பர் கெல்சிமியா, ERCP, எண்டோஸ்கோபிக் ரெட்ரோகார்ட், கோல் ஆன்ஜியோ பான்க்ரியாடோ பான்க்ரியோகிராஃபி அண்ட் ட்ரக்ஸ். இதுதான் இதோட காசஸ். இப்போ கால்ஸ்டோன் காஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, இப்போ பைலரி டக்ட்லேருந்து கால்ஸ்டோன்ஸ் வந்து மூவ் ஆகி ஆம்பிள் ஆஃப் வாட்டருக்கு நடுவில், அதாவது பான்க்ரியாட் டக்டும் பைல் டக்டும் சேரக்கூடிய இடத்துல வந்து பிளாக்கேஜ் ஆக்குச்சுன்னா, அதனால ரெண்டு வகையான இன்ஃபர்மேஷன்ஸ் வருது. ஒன்று வந்து பைல் வந்து டியோடனத்துக்கு பதில் போகிறதுக்கு பதிலாக பான்க்ரியாட் டக்டுக்குள்ளரே போய் பான்க்ரியாஸை வந்து இன்ஃபர்மேஷன் பண்ணும். இன்னொன்று வந்து பான்க்ரியாட்டிக் எம்சைன்ஸ் எதுவுமே வெளியே வர முடியாத உள்ளார ஒரு ப்ரெஷர் கிரியேட் பண்ணி ஒரு எடிமேட்டஸ், அதாவது அதில் இருக்கக்கூடிய ஜூசஸ் வந்து வெளியே வராதால அது ஒரு எடிமேட்டஸ் காஸ் பண்ணி அதனால இன்ஃபர்மேஷனை ஏற்படுத்தும். இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் கேஸில் பார்த்த அந்த எடிமா ப்ரெசன்ட் ஆயிருக்குன்னு அதில் ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கும் சிடியில். அதுக்கு காரணம் ஜூசஸ் வந்து வெளியே வர முடியாதால. இப்போ ஃபர்ஸ்ட் கேஸில் அவங்களுக்கு கோல் சிஸ்டமிக் அப்படின்னு ஒரு இது கொடுத்துருப்பாங்க. ஏற்கனவே அவங்களுக்கு வந்து பைலேர் பிரச்சனை இருந்திருக்கு, அதை தொடர்ந்து அந்த அஸ்பர்டேட், அனலைன் டிரான்ஸ்ஃபார்மினேஸ் எல்லாமே அதிகமாயிருக்கு. இப்போ இந்த பிளாக்கும் இதோட ஒரு காரணத்தினால அவங்களுக்கு இதை தொடர்ந்து அவங்களுக்கு பான்க்ரியாடிஸ் வந்திருக்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல நம்ம இதை சொல்லலாம். அடுத்தது இதோட பெத்தோபிசியாலஜி அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, பான்க்ரியாஸ்ல வந்து இருக்கக்கூடிய எம்சைன்ஸ் எல்லாமே இன்ஆக்டிவ் ஃபார்ம்ல இருக்கும்னு சொன்னோம் இல்லையா. கிரைமோட்ரிப்சினோஜன், ட்ரிப்சினோஜன், ட்ரிப்சினோஜன் எல்லாம் இதெல்லாம் அசனா செல்ஸ் இந்த மாதிரி ஏதாவது பிளாக்கேஜ்னால அந்த எதுவுமே வெளியே வர முடியல. ஸோ உள்ளாரே என்ன ஆகுதுன்னா ஆக்டிவேட் ஆகி தன்னோட ஓன் செல்ஸையும் வந்து அதை டைஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இட்ஸ் ஆட்டோ டைஜஸ்ட் த ஓன் எம்சைன்ஸ். அதனால அந்த செல்ஸ்லாம் டேமேஜ் ஆகி அதுலேருந்து சைட்டோகின்ஸ், இன்டர்லூக்கின்ஸ்லாம் வெளியே வருது. அதே மாதிரியே அந்த அமிலேஸ் அண்ட் டிரான்ஸ்அமினேஸ் எம்சைன்ஸ் சொன்னோம் இல்லையா, ஸோ அதுவுமே இப்போ பிளட்ல வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் பிளட் ரிப்போர்ட்ல எப்பயுமே பான்க்ரியாடைட்டிஸ்னும் போது ஃபர்ஸ்ட் அமிலேஸ் லைபேஸ் வந்து அதிகமாக இருக்கான்னு நம்ம ரூல் அவுட் பண்ணுறது காரணமாக இருக்கு. அடுத்தது இப்போ சிவியர் பான்க்ரியாட்டிக் டிசீஸ் இருக்கும் போது அந்த லைபேஸ் எம்சைன்ஸ் வந்து என்னன்னாக்கா லிப்பிட் டைஜஸ்டும் ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னோம். ஸோ லிப்பிட் டைஜஷனில் வந்து லைபேஸ் வந்து உள்ளே இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய செல்ஸில் இருக்கக்கூடிய ஃபேட்ஸ் எல்லாம் அது ஃபேட்டி ஆசிடாக மாற்றி அந்த ஃபேட்டி ஆசிட் வந்து கால்சியத்தோட வினை புரிந்து சொப்பனிஃபிகேஷன் ஆகுது. அதனால அங்கே இருக்க சில கால்சிஃபிகேஷன் அந்த செல்ஸ்லாம் கால்சிஃபை ஆகிடும். இதனால தான் அந்த ஃபர்ஸ்ட் கேஸில் கால்சிஃபிகேஷன் ஆஃப் ப்ரெசன்ட் இன் த பாடி, டெயில் அண்டு ஹெட் அப்படின்னு சொன்னது வந்து அந்த கேஸில் வந்து நம்ம சொல்கிறது. ஸோ அவங்களுக்கு வந்து க்ரானிக் பான்க்ரியாடைட்டிஸ் இருக்கிறதுடைய மென்ஷன் பண்ணுது. அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்லைட்மா. ஸோ இது மேஜராக சில ஒரு மூணு விஷயத்தை வச்சு நம்ம வந்து பான்க்ரியாடைட்டிஸ் வந்து டயக்னோஸ் பண்ணிக்கலாம். கிளினிக்கலாக அவங்கக்கூடிய சிம்டம்ஸ், ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் வந்து எபிகேஸ்ட்ரிக் ரீஜனல் பெயின் வந்து ரேடியேட் டுவர்ட்ஸ் பேக், இதை தான் ஃபஸ்ட்டு அவங்களோட சொல்லக்கூடிய சிம்டம்ஸ். இது ஒன்று. ரெண்டாவது வந்து சீரம் அமிலேஸ் அண்ட் லிப்பைஸ். இது ரெண்டுமே வந்து பான்க்ரியாடைட்டிஸில் அதிகமாக இருக்கும், ஏன்னா அது வந்து அந்த இப்போ பார்த்த பெத்தாலஜியில் ரெண்டுமே பிளந்து சீரத்தில் வந்து ரிலீஸ் ஆகிடும். ஸோ பிளட்ல வந்து அது ஒன்று அதிகமாக இருக்கும். இன்னொரு சிடி ஃபைண்டிங்ஸ் மூலமா நான் அதை வந்து தெரிஞ்சுக்கலாம்.
நெக்ஸ்ட் ஸ்லைட் பா. ஸோ அடுத்தது வலிக்குண்மம். நம்ம டெக்ஸ்டில் இருக்க வலிக்குண்மம், திமிராக வயிறூதும் திரையும் மேனி செடமுழைந்து வமிராக வயிறெறிந்து முன்போலாகும் வருத்தமா அசனம் மிகந்தானும் செல்லா முமீராக விலாதனில் செருகலாகும் முதுகந்தண்டு வலி காணும் இடுப்பு நோவாம் கமிராக காயமிது கடுப்பு காணும் கனசுரமாய் பொய்ப்பசியும் காணும் காணே. நெக்ஸ்ட் ஸ்லைட்பா. இதுல இப்ப என்ன சொல்ல வராங்க அப்படின்னாக்கா, வயிறு திரை திமிராக வயிறு திரை வயிறு ஊதும் திரையும் மேனி, அதாவது சோம்பலா இருப்பாங்க வயிறு ஊதும் மேனி சுருங்கும். அவங்களுக்கு வந்து இப்ப டயர்ட்னஸ் ஏற்படும். பான்கிரியாடைட்டிஸ்ல அவங்களுக்கு வந்து இன்சுலின் டெப்ளீட் ஆயிருக்கலாம், அதனாலயும் சில நேரத்துல டயர்ட்னஸ் இருக்கலாம். இன்னொன்னு வந்து அவங்களுக்கு சரியான அப்சார்ப்ஷன் இல்லை, ஸோ மால் நியூட்ரிஷனாலே அவங்க வந்து டயர்டா இருக்கலாம். ஸோ சோம்பலாவே அவங்க இருப்பாங்க. செடம் முளைந்து கருத்தழியும் சிதறும் தூக்கம், கை கால் குடைச்சல் ஏற்படுது. இன்னொன்னு வந்து தூக்கம் வந்து இருக்காது, தூக்கம் இல்லாதது காரணம் வந்து அதிகபட்சமான வலி, உடல் வலி இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து தூக்கம் வரல. வமிராக வயிறு எறிந்து முன்போல் ஆகும், அவங்களுக்கு வாந்தி கழிச்சல் ரெண்டுமே வந்து ஏற்படுது. வருத்தமா தான் அசனம்தான் செல்லா மிகதானும் செல்லா, அவங்களுக்கு வந்து அதிகமான ஃபுட்டு வந்து அவங்களால சாப்பிட முடியாது. முமீராக விலாதனில் செருகலாகும் முதுகந்தண்டு வலி காணும் இடுப்பு நோவாம், இதுதான் வந்து அந்த பர்டிகுலரா பான்கிரியாடைட்டிஸ்ல இருக்கக்கூடிய பெயின். விலால வலி இருந்து அது முதுகு இடுப்புல வலி காணுது, ஹைப்போகாண்ட்ரிய ரைட் அண்ட் லெஃப்ட் ஹைப்போகாண்ட்ரியத்துல பெயின் ஆரம்பிச்சு பின்பக்கமா வந்து வலி போகுதுன்னு சொல்றதுக்கு. கமிராக காயமது கடுப்பு காணும், உடலில் அதிகமான வலி இருக்கும். கனசுரமாய் பொய்ப்பசியும் காணும் காணே, அதிகபட்சமான சுரம், சுரம் வந்து ஏன் வருது அப்படின்னாக்கா அந்த இன்ஃப்ளமேஷனால ஏற்படக்கூடிய ஃபீவரா இருக்கும். இன்னொன்று வந்து பொய்ப்பசி, அவங்களுக்கு வந்து பசி எடுத்தாலும் அவங்களால அது சாப்பிட முடியாது. ஸோ பான்கிரியாடைட்டிஸ்ல ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் என்ன கொடுப்பாங்கன்னா ஃபுட்டு, நோ ஃபுட், ஃபுட்டே இருக்காது. அவங்களுக்கு ட்ரிப்ஸ் வழியாக தான் அவங்களுக்கு வந்து இது கொடுப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு வந்து வாய் வழியா வந்து ஃபுட்டு வந்து கொடுக்க கூடாது. நெக்ஸ்ட் ஸ்லைட் பா. ஸோ இதுதான் வந்து யூஹி முனி வந்து நெக்ஸ்ட் ஸ்லைட் பா. ஸோ அவங்களுக்கு இதுதான், அப்டமினல் ப்ளோட்டிங் இருக்கு, டிஸ்டர்ப்டு ஸ்லீப், டயரியா வாமிட் இருக்கு, லாஸ் ஆஃப் அப்பிடேட், பெயினில் ஹைப்போகாண்ட்ரியம் ரேடியேட் டுவர்ட்ஸ் வெர்டிபல் காலம் அண்ட் ஹிப், ஹைப்பர் பைரக்சி அண்ட் ஃபால்ஸ் அப்பிடேட். ஸோ இந்த வலிக்குண்களோட குறிகுணமும் பான்கிரியாடைட்டிஸோட சிம்டம்ஸும் ஒற்றுமையாக இருக்கிறதுனால வலிக்குண்மத்தை பான்கிரியாடைட்டிஸ்னு கருதலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. Thank you very much ma. இப்ப டிஸ்கஷனுக்கு போலாமா? வலிகுண்மம் பாடல போடுங்கம்மா. பாலா, வலிகுண்மம் பாடல மட்டும் ஆட் பண்ணு. சோ இப்ப முதலே சொன்ன மாதிரி பான்கிரியாடைட்டிஸ் ஒரு கண்டிஷன், ஒரே ஒரு பாடல்ல ஒரே ஒரு நோய் நிலையா சித்தர்கள் அடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ரீசன், சித்தா நோயாடல்ங்கிறது இஸ் நாட் அபவுட் மாடர்ன் மெடிசன். மாடர்ன் மெடிசன் புக் எடுத்து வச்சுக்கிட்டு அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ற வேலையை சித்தர்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அப்படி ஒரு புக்கே அந்த காலத்துல கிடையாது. ஸோ கம்ப்ளீட்லி அபவுட் ஹவு தோஸ் பேஷண்ட் பிரசன்டட் டு தம், அவங்களுக்கு இருந்த என்னென்ன குறிகணங்கள் இருந்தது அப்படிங்கிறத. அவங்க வந்து ஒரே மாதிரியான குறிகணங்கள், அது ஒரே மாதிரியான செட் ஆஃப் சிம்டம்ஸ், ஒரு மினிமம் ஒரு 150-200 ஒவ்வொரு சித்தர்களுக்கு பொறுத்தும் அவங்க பார்க்குற நோயாளிகளில் அதிகபட்சமாக இருக்கவங்கள ஒரு தனி நோயாக அவங்க வந்து கொண்டு வந்து எடுத்திருக்காங்க. ஆண் பெண் கூட தனியாக உண்டு. சொல்லப்போனால் ஒரு பர்டிகுலர் டிசீஸ்க்கு வந்து மேலே வேற ஒரு நோயாகவும் ஃபீமேல வேற ஒரு நோயாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மெச்சுவாதம்னு ஒரு டயக்னோசிஸ் வந்து யூரிட்ரிக் ஸ்டோனுக்கு ஆணுக்கும், அதே அது சூளையில் வந்து உட்காத்து சூளையில் கொண்டு போய் பெண்ணுக்கும் வச்சுருப்பாங்க. ஸோ வந்து ஆணுக்கும் பெண்ணுக்குமே டயக்னோசிஸ் வேற மாதிரி மாத்திருக்கிறது ஆக்சுவலி வேற ஒரு மெடிக்கல் சிஸ்டம் அப்படி கிடையாது. பட் சித்தா ஹேஸ் கன்ஃபர்ட் தட். அதே தான் இங்கேயும். ஃபார் எக்ஸாம்பிள், வலிகுண்மம் அப்படிங்கிறது திமிராக வயிறு ஊதி திரையும் மேனி கடமுடைந்து அவங்க கிளீனா ஆல்மோஸ்ட் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க ஃபர்தரா சொல்றதுக்குள்ள. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், திமிராக வயிறு ஊதும் திரையும் மேனி தடம் உழைந்து கருத்தழியும் சிதறும் தூக்கம், அப்புறம் வயிறாக வயிறு இறைந்து முன்போலாகும். இந்த முன்போலாகுங்கிறதுக்கான வார்த்தைக்கு அர்த்தம் வந்து எகைன் வயிறு ஊதும்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் வயிறு ஊதும், வலி உடம்பெல்லாம் வலி இருக்கும், எகைன் ஒன்ஸ் வந்து ஒரு ஏப்பம் வந்த பிறகு, அந்த ஏப்பம்ங்கிற வார்த்தை தான் இங்கே இல்லை, இந்த ஏப்பம் வந்த பிறகு எகைன் தே ஒன்ட் கெட் ரிலீவ்ட், எகைன் தே வில் ஹாவ் த சேம் சார்ட் ஆஃப் அப்டாமல் டிஸ்டன்ஷன், வயிறு ஊதும் எகைன் சேம் திங். திருப்பி படிக்கணும், திமிராக வயிறு ஊதும் திரையும் மேனி சடமுழைந்து கருத்தெழுந்து சிதறும் தூக்கும் வயிறாக வயிறு இறைந்து.
வயிறு ஒரு ரிலீஃப் இருக்கும் உங்களுக்கு. ஒரு 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 ஃபிளாட் பேசேஜ் ஆஃப் ஃபிளாட்டஸ் டவுன்வர்ட்ஸ் ஆர் பேசேஜ் ஆஃப் ஒரு யா ஒரு என்ன சொல்றது ஒரு ஏப்பம் மூலமாக ஒரு யா ஒரு ஏப்பம் மூலமாக அந்த சிம்டம் சரியான பிறகு எகெயின் முன்போல் ஆகும். எகெயின் சேம் வயிறுதல்ங்கிறது திருப்பி வரும். அதர்வைஸ் இந்த சேம் விஷயம் வந்து முன்போல் ஆகலைன்னா அது நார்மலான ஒரு கேஸ்ட்ரிக் டிஸ்டன்ஷன், நார்மலாக எந்த நோயும் இல்லாமல் இருக்கிற ஒரு கேஸ்ட்ரிக் டிஸ்டன்ஷன். அது எகெயின் திருப்பி ரிப்பீட் ஆகும்போது லூப் மோட்ல போகும்போது தென் ஒன்லி வருத்தமாக வசனம் மிக தானம் செல்லலாம். அதுக்கு பிறகு ஃபுட் உள்ள எடுத்துக்க முடியாது. அப்புறம் தென் ஒன்லி தே டெவலப் பெயின். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அப்டாமினல் டிஸ்டன்ஷன் தான் வரும். இந்த வலிகன்மம்ங்கிறது மோர் அபவுட் கிரானிக் பேங்கரைடிஸ் தான். வலிகன்மம் இஸ் மோர் அபவுட் கிரானிக் பேங்கரைடிஸ் எஸ்பெஷலி ஜெண்டர் ஸ்பெசிபிக் சொல்லப்போனா ஃபீமேல் தான். இவங்க அவங்க போட்ட முதல் கேஸ் முதல் கேஸ் கேஸ் ஸ்டடி போடுங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் ஸ்டடி ஃபர்ஸ்ட் கேஸ் ஸ்டடி எஸ் 45 இயர்ஸ் ஓல்ட் மேல் செகண்ட் ஒன் old female complaint of recurrent pain in epicosteum which was constantly dull aching in nature mediated to back aggravated taking fatty food. The second case ku apdi valigumam porundum relieved by bending forward. The relieved by bending forward abingirathu patient ye kandupidipanga endha particular position la thanakku vandu pain koraiyudengirathu patient themselves will find out. Idhu vandu sila per vandu they will lean forward. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்டமனுக்கு முட்டு கொடுத்துப்பாங்க எதையாவது. சம்டைம் டிஃபன் பாக்ஸ் அவங்க வச்சிருக்க பேக் இதை வந்து மடியில் வச்சு அழுத்தி பிடிச்சிட்டு தான் உட்காந்துருக்க செய்வாங்க பேஷண்ட்ஸ். எஸ்பெஷலி இப்படி வயிறோட சேர்த்து பிடிச்சிக்கிட்டு தே வில் லீன் ஃபார்வர்ட். இதுதான் வந்து டிப்பிக்கல் பேங்கரைடிஸ் பெயினுடைய பேஷண்டோடைய ரியாக்ஷன். பட் சேம் டைம் இந்த இப்போ நம்ம பேசுறது கிரானிக் பேங்கரைடிஸில் வர்ற ரெக்கரன்ஸ் ஐ மீன் அக்யூட் எக்ஸாசரிவேஷன் இன் கிரானிக் பேங்கரைடிஸ் தான் வலிகன்மம்ங்கிறது கம்ப்ளீட்டான ப்ரொஃபைல் அப்படி இருக்கும். அகைன் பாட்டுக்கு போங்க. ப்ரீவியஸ் கேஸோடைய இன்வெஸ்டிகேஷன் பாருங்க. ப்ரீவியஸ் 45 இயர்ஸ் ஓல்ட் மேல் வித் ஹிஸ்டரி ஆஃப் அல்கஹால் அபியூஸ் எடுத்தோடனே அல்கஹால் அபியூஸ் வந்துருது. செகண்ட் கேஸுக்கு அல்கஹால் அபியூஸ் ஒன்று கிடையாது. இட்ஸ் அ ஃபீமேல் நேச்சுரலி தெர் இஸ் நோ சான்ஸ். எஸ் இப்போதைக்கு சொல்ல முடியாது. அந்த காலத்தில் நேச்சுரலி தெர் இஸ் நோ சான்ஸ். அது வந்து இவங்க கேட்டகரியில் வராது. 45 இயர்ஸ் ஓல்டு மேல் வித் ஹிஸ்டரி ஆஃப் அல்கஹால் அபியூஸ் ஓவர் யூஸ் பிரசன்ட் வித் சிவியர் எபிகாஸ்டிக் பெயின். அவங்களுக்கு லாங் ஸ்டாண்டிங் எபிகாஸ்டிக் பெயின். இவருக்கு அக்யூட் சிவியர் ரெண்டு ஹிஸ்டரியுமே மாறுது பாருங்க. சிவியர் எபிகாஸ்டிக் பெயின் தட் லாஸ்டட் ஃபார் அப்ராக்சிமேட்லி 12 ஹவர்ஸ் அண்ட் கண்டினியூஸ்லி. இதில் ஒரு ஹிடன் விஷயம் இருக்கு. லாஸ்டட் ஃபார் 12 ஹவர்ஸ் எந்த இன்ஜெக்ஷனும் எந்த பெயின் கில் கொடுக்காம இருந்தாங்களா என்ன அப்படி அர்த்தம் கிடையாது. இட் இஸ் நாட் அட் ஆல் இட் ஈவன் ரெஸ்பாண்ட் டு எனி பெயின் கில்லர். Pain was sudden in onset, acute onset, radiating towards back and associated with nausea, vomiting. His last alcohol drink was one day prior to presentation. The typical alcohol induced or food induced or any ingestion induced acute pancreatitis. It is typical acute pancreatitis. Patient today past history had a cholecystectomy. Cholecystectomy ஏற்கனவே இருந்திருக்குங்கிறது அது முடிஞ்சது. That's why that can't be... ஒரு ஒரு கேல்பாடர் ஸ்டோன்ல தான் இது வந்திருக்குங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா ஆல்ரெடி கோலிசெக்ஸ்ட்ரி பண்ணியாச்சு. பேஷண்டுடைய ஹார்ட் ரேட் 105 இருக்கு. பிளட் பிரஷர் இஸ் ஓகே. செகண்ட் நெக்ஸ்ட் பேஜ் எஸ் ஹியர் சி WBC இஸ் 12,000. பேஷண்ட் ஹேஸ் ஸ்டார்டட் கெட்டிங் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் 12,000 நார்மல் அது தாண்டி இருக்குது. அப்புறம் காம்ப்ரிஹென்சிவ் மெட்டபாலிக் பேனல் வந்து அன்ரிமார்க்கபிள் ஃபார் AST 98 இஸ் ஓகே. இட் இஸ் எலிவேட்டட் அக்யூட்டா ஒரு சின்ன எலிவேஷன். ALT இஸ் ஆல்மோஸ்ட் நார்மல் தான். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ ஏசி தான் அதிகமாக இருக்கு. ஏசி இஸ் ஆல் அபவுட் நீ நாட் பி ஆல் ஆல்வேஸ் அபவுட் லிவர் அண்ட் திஸ் திங். ஈவன் ஹார்ட் கூட இதில் உள்ள வரும். வைரல் ஹெப்படைட்டிஸ் எல்லாம் ப்ரொஃபைல்லாம் பார்த்துருக்காங்க. ஸோ இந்த எலிவேஷன் இஸ் நாட் டைரக்ட்லி டுவர்ஸ் பேங்க்ரியாஸ். இட் இஸ் அபவுட் கம்ப்ளீட்லி அபவுட் அக்யூட் பேங்க்ரியாடிஸ். சீரம் அமிலேஸ் இஸ் அரவுண்ட் 175 அண்ட் லைட் இது அண்ட் லைபேஸ் வந்து 82. இங்கே வந்து அமிலேஸோட லைபேஸ் இஸ் மோர் ஸ்பெசிஃபிக். ஈவன் எ ஸ்லைட் எலிவேஷன் ஆஃப் லைபேஸ் டைரக்ட்லி டாக்ஸ் அபவுட் பேங்க்ரைடிஸ். பட் வேற அமிலேஸ் வந்து ஜஸ்ட் எலிவேஷன் பேங்க்ரைட்டிஸ்னு சொல்ல முடியாது. இந்த அக்யூட் அப்டமன் அப்பர் அப்டமனில் இருக்கிற எல்லா பெத்தாலஜிக்குமே அமிலேஸ் லைட்டாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஜஸ்ட் அன் எலிவேஷன் ஆஃப் அமிலேஸ் இஸ் நாட் அ இண்டிகேட்டட் ஃபார் பேங்க்ரைடிஸ். ப்ளீஸ் நோட் இட்.
அந்த அக்யூட் சிவியர் பேங்க்ரியாட்டிக் எலவேஷன் அப்படின்னா அதுக்கு வந்து சீரம் எம்எல்ஏஸ் நியர்லி 5-fold இருக்கணும், நார்மலோட 5 மடங்கு இருக்கணும். பட் லைபேஸ் சின்னது அதிகமானாலே போதும். தட்ஸ் வை லைபேஸ் இஸ் மோர் ஸ்பெசிபிக் தென் அமைலேஸ். அமைலேஸ் வேற சில கண்டிஷன் இன்க்ரீஸ் ஆகுங்கிறதுனால லைபேஸ் இஸ் த மெயின் ப்ரொடிக்டர். செகண்ட் ஒன் இஸ் சிடி ஸ்கேன் அப்டமன் இன்ட்ராவீனஸ் கான்ட்ராஸ்டோடு ஸ்டாண்டிங் எடிமா. இது இது வந்து இது இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இது வந்து ஒரு நியர்லி 5 days 6 days கழிச்சு எடுத்த டெஸ்டாக இருக்கும் சிடி. அக்யூட் பிக்சரில் அல்ட்ராசவுண்ட்லேயோ சிடிலேயோ ஒன்றுமே தெரியாமல் கூட இருக்கலாம். அதெல்லாம் வந்து மைக்ரோஸ்கோபிக் லெவல் இன்ஃப்ளமேஷன் that can cause severe pain without any scan evidence. That's why in the case ichingiradhu endha particular day la eduthadunga edhume kediyadhu. Mostly WBC undu level paakumbodhu almost first day second day eduthirukanga, but scan should be around nearly 4 or 5 days kalichu eduthirupanga. Ena acute side la adha theriyave theriyadhu. So idha pathi na neriya nama pesalam adutha slide. Think paarenga konjam contrast ah vandu 60 years old female. இப்போ மொதல் கேஸ்க்கு அது கான்ட்ராஸ்ட் என்ன, 45 இயர்ஸ் ஓல்டு மேல் ஒரு ஆக்டிவ் மேல் அல்கஹாலிக், 60 இயர்ஸ் ஓல்டு ஃபீமேல் கம்ப்ளைன்ஸ் ஆஃப் ரெக்கரன் பெயின் எபிகார்டியம். அது வந்து சிவியர் அக்யூட் பெயின், ஹியர் இட்ஸ் அ ரெக்கரன் பெயின். இஸ் த ரெக்கரன் பெயின் அப்படிங்கிறது ஏற்கனவே பல முறை இது மாதிரி வந்திருக்கு. தட் டாக்ஸ் அபவுட் த கிரானிசிட்டி ஆஃப் திங். இந்த பேஷண்ட்டுக்கு டே ஒன்னே நீங்கள் வந்து சிடி ஸ்கேன் பண்ணால் கூட அவங்களுக்கு வந்து ஐ மீன் அந்த ஓல்டு ஸ்கார் எல்லாமே இருக்கும் பேஷண்ட்டுக்கு. எவ்ரிதிங் தே வில் ஹேவ் எவ்ரிதிங் விச் வாஸ் கான்ஸ்டன்ட் டல் ஏக்கிங் இன் நேச்சர் மீடியேட்டட் பேக் அக்ரவேட்டட் ட்ராக்கிங். இது இந்த பேஷண்ட்டுக்கு பெயின் இருக்கும், ஆனால் இட் வில் அக்ரவேட்டட் ஒன்லி பை ஃபேட்டி ஃபுட். பட் வேரன்ஸ் அக்யூட் பேங்க்ரியாடைஸ் ப்ரீவியஸ் கேஸ் அல்கஹாலிக் பேங்க்ரியாடைஸ் கேஸ் பார்த்தீங்கன்னா அக்யூட் ஆன்சர் அவ்வளோதான். அது வந்து ஃபுட் அவசியம் இல்லை, அல்கஹால் எடுத்தோடனே வர்ற வயது அது எதுக்குமே ரிலீவ் ஆகவே ஆகாது. ஸோ ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இதுதான். Had no periodical associated with nausea or vomiting. The patient vomiting or nausea irukadhu na avangalukku irukum. The patient they won't have any nausea vomiting which occurred after taking food and contained undigested food particles. Ipo idhula oru beauty enna na indha patient ku theriyum thanak yerkane oru prachana adikadi enak varum sir idhu mari adikadi pala mari enak vandirukku appdi indha they will be comfortable avangalukku oru bayam irukadhu. The previous case study ponga previous one ponga. Okay, vital signs were within normal limits with epigastric tenderness mattum da irukku. But pathina heart rate is 105, BP vandu 130 80. The heart rate is 105 directly is not associated with the disease. It is associated with anxiety, fear factor. Alcohol eduthirukkaru, unbearable abdomen pain, 12 hours irukudhu, not at all responding to any medication. So anxiety enna aagumongra bayathil adhigama irukum. Adutha eduthirukonga, it is unexpected, unprecedented. But second history again. Go to the next one. இவங்களுக்கு சோ இந்த பேஷண்ட் பாத்தீங்கன்னா அவங்க லெபரேட்டரி வந்து HB 4.8 இருக்குது. She is severely anemic. 4.8 ஆ டாக்டர் சிவசங்கரி, அது 4.8 தானா? அது ரொம்ப சிக்னிஃபிகண்டான விஷயம் ஆச்சு. இதான் நான் கேட்கணும் நினைச்சேன் உங்கள்கிட்ட. அது தப்பா போட்டிருக்கலாம். 14.8 4.8 ஆயிடுச்சா சார்? 4.8 4.8 that is more significant than the pancreatitis. Why that 4.8? That has to be addressed properly. Thani case history. ESR is rise. It's a chronicity. The chronic cases irukku. WBC pathi normal irukku. Ena inge infect agadhu. Chronic pancreatitis la ulla acute exacerbation pathina serum amylase is very high. 478 irukku. Previous one is 175. Here it is 478 irukku. சீரம் லைபேஸ் இஸ் ஓகே, சம்மாட் இஸ் ஓகே தென். பட் அங்கே பார்த்தீங்கன்னா சீரம் அமிலேஸ் 178 இருக்குது, பட் லைபேஸ் இஸ் அரௌண்ட் 80. வேர் இன் திஸ் பிக்சர் அமிலேஸ் இஸ் வெரி ஹை, லைபேஸ் இஸ் சம்மாட் ஓகே. திஸ் இஸ் கால்டு அக்யூட் எக்ஸாசர்பேஷன் ஆஃப் கிரானிக் பேங்க்ரியாடைடிஸ். தட் இஸ் அக்யூட் பேங்க் டிபிக்கல் அக்யூட் பேங்க்ரியாடைடிஸ். இன் திஸ் கேஸ் வி கேன் டேக் சம் டைம், வி கேன் ட்ரை சம்திங், வி கேன் வி ஹாவ் அ குஷன். இன் தட் கேஸ் வி டோன்ட் ஹாவ் எனி குஷன். மல்டிபிள் ஹைபோடென்ஸ் hypertension structure consistent with the calculus are noted in the head region of the pancreas. Tiny scattered calcified shadows are noted in the body and tail region of pancreas. MPD is mildly dilated, suggested for CP due to pancreatic calculi with the iron deficiency. Iron deficiency ingra picture da inge varudhu. That's why we need a full CBC picture. If somebody is having a patient with ipo ninga reverse apply panni parunga. Patient is having iron deficiency anemia,
எக்ஸசிவ் அயன் டிஃபிஷியன் அனீமியா காசிங் தீஸ் ஆர்ட் ஆஃப் கால்சிஃபிகேஷன் தட் கால்சிஃபிகேஷன் காஸ்டு அக்யூட் பேங்க்ரியா ஐ மீன் கிரானிக் பேங்க்ரியடைடிஸ் த பேஷண்ட் பிரசன்ட் வித் போத் வித் அனீமியா அஸ் வெல் அஸ் டிபிக்கல் பேங்க்ரியடைடிஸ் இன் திஸ் பேஷண்ட் இஃப் த பேஷண்ட் வாஸ் ஐ மீன் டயக்னோஸ்ட் ஏர்லியர் அண்ட் ப்ராப்பர்லி ட்ரீட்டட் வித் அயன் த பேஷண்ட் வுடன் ஹாவ் ended with this particular picture. Peripheral blood stream, microcytic hypochromic anemia, possibly due to iron deficiency, that reflected in the HIV. It's a prop and in, you know, improperly, inadequately treated 65 years old male, purely because of the improper management, the patient developed this particular picture. Puriyudha, Dr. Ungalukku, why that HIV is very important? Non-alcoholic, okay, sir. Non-alcoholic, a female patient, without any, and you know, there is no calculus, nothing else. When the reason we are going to pack that disease, the problem is that iron deficiency anemia, that is a complication. Next. Okay, sir. Bala, what are you asking? Who is going to ask you? What is going to ask you? What are you going to ask you? Seniors, what are you going to ask you? Next. Next slide. Bala, next slide. Next. Okay. But in the particular presentation, stop pannunga konjam. I mean, the slide off pannunga. Na vera onna share pannunga. Slide share onna off pannunga. Yes. ஓகே டாக்டர் சிவசங்கர் கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது காசஸ் சொன்னாங்க அதில் காசஸில் ஒரு காசு வந்து கேல்பாடர் ஸ்டோன் ஸோ எந்தெந்த காரணத்தினால வந்து அந்த பேங்க்ரியடைடிஸ் வருதோ அந்தந்த காரணத்து தனி டிசீஸ் இருக்குது மகவாதம்ங்கிற டிசீஸ் ஏற்கனவே பல முறை ஏற்கனவே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இது பார்த்தீங்கன்னா இந்த மகவாதம்ங்கிறது இட் டாக்ஸ் அபவுட் த ட்ராவல் ஆஃப் கேல்பாடர் ஸ்டோன் ஒரு கேல்பாடர் ஸ்டோன் வந்து எப்படிலாம் ட்ராவல் ஆகுதுங்கிறது தான் இந்த பர்டிகுலர் பாடல் கணக்காக கதித்து மேல் வயிறு வீங்கி ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே டிப்பிக்கல் பிலியரி கோலி கணக்காக கதித்து மேல்வேறு வீங்கி மேல்பயிரை பற்றி கருகிய பொறுமைத்தான் வலித்து வீங்கி ஃபர்ஸ்ட் கேல்பாடர்ல இருந்து ஸ்டோன் வந்து டிராவல் ஆகுது ஐ மீன் சிவிடி அப்சக்ஷன் அதனால பேஷண்ட் டெவலப்ஸ் சம் அன்பேரபிள் பெயின் அக்யூட் கண்டிஷன்ல அப்புறம் அதுக்கு பிறகு அந்த 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 ஸ்டோன் மூவ் ஆகி கொண்டு போய் பேங்க்ரியாட்டிக் டக்ட்ல ஐ மீன் அந்த சிபிடியோட எண்டும் ஸ்பிங்க்ட்ரா ஃபோடியும் வந்து ஜாயின் பண்ற இடம் இருக்கு இல்லையா அங்க போய் டிப்பிக்கல் அந்த ஸ்பிங்க்ட்ரா ஃபோடியில போய் அந்த ஸ்டோன் நிற்கும் போது தென் த பேஷண்ட் வில் டெவலப் பிகாஸ் ஆஃப் த அப்சர்ஷன் தே வில் டெவலப் ஐ மீன் பேங்க்ரியடைடிஸ் எனக்காக கீழ்முது விதனமாக்கி அதற்கு பிறகு கீழ்முழு கூட வலிக்கும் குஞ்சுகமாம் விதனம் ஊனற்பமாக்கும் வனக்காக மலசலந்தான் பலகாலம் பாத்தீங்கன்னா பெயின் ஃபர்ஸ்ட் அதுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் வந்து பிலியரி கோலிக் பெயின் தென் கன்வெர்ட் தட் பர்டிகுலர் பெயின் கன்வெர்டட் இன்டூ டிப்பிக்கல் அக்யூட் பேங்க்ரியடைடிஸ் பிக்சர் தென் செவட்டோரியா அந்த டிப்பிக்கலாக அந்த கிரானிசிட்டியோட அந்த பாடல் இருக்கு கடந்தான் நடந்து போகும் அதுக்கப்புறம் பெயின் அதுக்கப்புறம் தான் ஃபியர் வருது அது இந்த 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 ட்ராக்ல ஒரு டிராவல் பண்ணோடனே கோலிசிசைட்டிஸும் வரும் கூட சேர்த்து அக்யூட் பேங்க்ரியடைடிஸ்லையும் ஃபியர் ஒரு காமனான ஒரு ஃபேக்டர் அப்புறம் பாருங்க அதுக்கு பிறகு கடைசியாக மணக்காக மேனியோ மஞ்சளாகும் ஜாண்டிஸ்ங்கிறது கடைசியாக வரும் ஒன்ஸ் ஒரு அன்பேரபிள் பெயின் வந்து அப்புறம் பேங்க்ரியடைடிஸ் வந்து இந்த ஸ்டோன் வந்து டிராவல் ஆகி கீழே வர வரைக்கும் ஐ மீன் இது ஐ மீன் ஸ்பிங்க்டரோடைய கிராஸ் பண்ணி ஒரு வழியாக வெளில வந்து இன்ட்ரெஸ்டிங்ல விழுந்து வெளில வந்துருச்சுன்னா பேஷண்ட் வந்து ஒரு அன்பேரபிள் பெயின் இருந்து சரியாயிடும் இது வந்து தானா ஒரு பேர் சில பேருக்கு சேரும் சில பேரை வந்து ஆளை கொண்டுட்டு போயிடும் அந்த காலத்துல இந்த இஆர்சிபிலாம் இல்லாத காலத்துல ஆளையே கொண்டுட்டு போயிடும் அப்படி இருக்கும்போது அந்த ஒரு டிராவல் அப்படியே இந்த மகாவாதம் பாடல்ல சொல்லியிருப்பாங்க மகவாதம் இதுதான் எப்படி சொன்னிச்சுன்னு பாத்தீங்கன்னா சரி கேல்பாடர் முதல்ல வலிகுண்மம்ங்கிறது ஒரு கிரானிக் பேங்க்ரியடைடிஸ் பத்தி பேசுது ரெக்கரண்ட் கிரானிக் பேங்க்ரியடைடிஸ் இது ரெக்கரண்ட் பெயின் ரெக்கரண்ட் ஆன்செட் அண்ட் அக்யூட் எக்ஸாசர்பேஷன் கிரானிக் பேங்க்ரியடைடிஸ் அதுதான் வந்து வலிகுண்மம் சொல்லுது டாக்டர் சிவசங்கர் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிட்டாங்க இப்ப நம்ம என்ன பண்றோம் அடுத்து மகவாதம் பார்த்துருக்கோம் இது கேல்பாடர் ஸ்டோன்னால வரக்கூடிய பேங்க்ரியடைடிஸ் தென் வாட் அபவுட் ஆமசூலை இதுதான் முதல் கேஸ் நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் கேஸ் இருக்கு இல்லையா இதுதான் அது பாத்தீங்கன்னா தெரியும் குணம் தான் பாருங்க இது முதல் நாலு வரை எதை பத்தி பேசிருக்காங்க
ஆமசூலையின் குணம்தான் பாவான வசீரணத்தின் பண்பினாலும் தாவுமே தண்ணீர் தான் குடித்தலாலும் தகுந்த புளிப்பு கசப்பு தித்திப்பாலும் புளிப்பு கசப்பு தித்திப்பு மூணு சேர்ந்து அபவுட் அல்கஹால் தித்திப்பாலும் ஊமே உபவாசம் பண்ணலாலும் ஸோ எம்டி சம்கிரையை கடக்கிறது அப்புறம் இது மாதிரி ஹார்ட்லி ஹார்ட் டு டைஜஸ்ட் ஆன ஃபுட் எடுக்கிறது அதுக்கப்புறம் set of water mixed with all those things with the multiple taste ulla or vishayathu kudiya saapradanalayum idu ella nearly endha or paadalume noya patti edhume kurippidama modha naangu vari eppadi varadhu patti kuduthirupanga onnu dhaan indha oru saangala mattum dhaan adha mari complete ave they talks lot about enna solradhu the precipitating factors ubhavasam pannanalum மொத்த அஞ்சு வரி அதை பத்தி தான். அப்புறம் உர வளர்ந்த மந்தமோடு சிதந்தானும் வாகுமே வயிறோடு விழா பக்கம் வலித்து காணும். இது டிபிக்கல் ஆல்கஹாலிக் பான்க்ரியாடைடிஸ். சோ சூளையில ஒண்ணு இருக்கு, வாதத்துல ஒண்ணு இருக்கு, குண்மத்துல ஒண்ணு இருக்கு. அகெயின் பாலா அதே ஸ்லைடு திருப்பி போடுங்கப்பா. சேம் ஸ்லைட். ஸோ இப்போ நம்ம தாத்தாக்கள் நம்ம எவ்வளோ நம்ம நம்மளை பற்றி நிறைய நினச்சிட்டு இருக்கோம் நம்ம எவ்வளோ படிக்கிறோம் அப்படின்னு நம்ம வந்து ஒரு 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 நியர்லி மோர் தென் 15 இயர்ஸ் கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஏகப்பட்ட பேஷண்ட்ஸ் இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் பார்த்த பிறகு நமக்கு என்ன தோணுதோ அது அந்த காலத்தில் கிளியராக எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்காங்க. இட் இஸ் அவர் மிஸ்டேக், நம்மளால் அதை புரிஞ்சுக்கொள்ள முடியல. இவ்வளோ அழகாக கிளாஸிஃபை பண்ணி வச்சிருக்காங்க, இதை தெரியாமல் நம்ம பாட்டு இன்னமும் வந்து ஒரு அங்கே வந்து ஒரு ரஃபாக இருக்கிற பான்க்ரியாடைடிஸ் மொத்தமாக சொல்லிட்டு ஒரு விஷயத்த கிராஸ் ஐ மீன் ஒரு ஒரு அனாலஜி பண்ணாமல் இஞ்சி பயஞ்சு பார்த்தா தெரியும் அவங்க எத்தனை இடத்துல அதை வந்து கொண்டு போய் நிறுத்திருக்காங்கன்னு. ஏன் இந்த ஒரு டயக்னோசிஸ் முக்கியம்னு உதாரணம் எதுக்காக இது ரொம்ப முக்கியம் அப்படின்னா தெர் இஸ் நோ ட்ரக் ஃபார் பான்க்ரியாடைடிஸ் இன் மாடர்ன் மெடிசன். டில் டேட் தெர் இஸ் நோ மெடிகேஷன். ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க, சொமட்டோஸ்டாட்டின் அனலாக் ஆக்ட்ரேட் மரம் நிறைய கொடுப்பேன்னு சொல்லுவாங்க, ஆனால் அதெல்லாம் யூஸ் ஃபுட்டைல் தான். அதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு சயின்டிபிக் ஆர்டிக்கலுமே ஆக்ட்ரைடு சொமட்டோஸ்டாட்டிங் அனலாக்லாம் கொடுத்து பேங்க்ரியாஸ் நல்லாமல் வரலாறே கிடையாது. அப்படி எந்த ஒரு அறிவியல் பூர்வமான ஆய்வும் கிடையாது. ஒரிஜினலாக ஒரு பேங்க்ரியாடிஸ்க்கு ட்ரக் இது ட்ரீட் பண்ணுங்கிறது கம்ப்ளீட்டாக பேஷண்ட்டை எம்டி சுமக்க அவங்க சொன்னாங்களே விஷயம் கிடையாது. பேஷண்ட்டுக்கு ஓரளவு எதுவுமே கொடுக்கக்கூடாது, ரயில் ஷீப் போட்டு இருக்கிற உள்ளுக்குள்ள ஏற்கனவே இருக்கிறதெல்லாம் வெளில உருவிடுவாங்க, செடேட் பண்ணுவாங்க, ஐவி ஃபுட்ஸ் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுவாங்க. நாளாக பார்த்து அதுவாக பார்த்து விட்டுட்டு போனதான் உண்டு, அதுவாக பார்த்து விட்டுட்டு போனதான் உண்டு. இது எதுக்காகனா இது எந்த பேஷண்ட்டுக்கு அப்படின்னா டிபிக்கல் அக்யூட் பிரசன்டேஷன். பட் கிரானிக் பேங்க்ரியாடைடிஸுக்கு எந்த மருந்துமே கிடையாது. தெர் இஸ் நோ மெடிசன் அட் ஆல். தட்ஸ் வை அல்கஹாலிக் அல்கஹால்னால வரக்கூடிய ஆமசூளை, கேல்பாடர்னால வரக்கூடிய மகவாதம், அப்புறம் கிரானிக்காகவே ஆட்டோயிமுன்னாலேயோ வேற காரணங்களாலேயோ வரக்கூடிய வலிகுண்மம், இது மூணுமே தனித்தனி டயக்னோசிஸ் தான். வேற வேற ஒன்று குண்மம் இருக்கு. குண்மங்கிறது மனலையும் உடலையும் ஒரே சமயம் குண்மச் செய்கிற ஒரு நோய்ங்கிறது குண்மம். எஸ் பெயின் வில் பி தேர் பட் நாட் சூளை மாதிரி அன்பேரபிளாக இருக்காது. அவங்களுக்கு தெரியும் ரெக்கரன்ஸ் இருக்கிறதுனால யூஸ் டு தட். அது வலி குண்மத்தில் இருக்கு, சூளை அன்பேரபிள். அதனால தான் ஆமா சூளை கொண்டு எங்களுக்கு அன்பேரபிள் பெயின் வில் பி தேர் அன்பேரபிள் கண்டினியூஸ் பார்த்தீங்கன்னா சார். 12 hours அவங்க சொன்ன கேசஸில் 12 hours கண்டினியூஸாக இருந்தது, அது அன்பேரபிள் பெயின் இருக்கும். அது வந்து சூளையில் இருக்கு, சூளாயத்தால் குத்துவது வலி முழுமையாக பொறுத்து கொள்ள முடியாத வழிங்கிறது அது சூளையில் ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க. பட் வேற மகவாதத்தில் பார்த்தீங்கன்னா பெயின் ஒன் பி தேர் கண்டினியூஸ்லி விட்டு விட்டு இருக்கும். அப்புறம் வந்து பெயினுடைய இன்டென்சிட்டி சரி பேட்டர்னும் வேற மாதிரி இருக்கும், பேட்டர்ன் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த பேஷண்ட் வந்து அந்த ஸ்டோன் வந்து கேல்பாடல் இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும், சிபிடில் இருக்க மாதிரி ஒரு மாதிரி இருக்கும், ஸ்பெக்ட்ராஃபோர்ட்ல இருக்கும்போது வேற ஒரு மாதிரி இருக்கும், அப்புறம் ரிலீவ் ஆகிடும். ஆஃப்டர் தட் தே வில் ஹாவ் ஜாண்டிஸ். இது வந்து அந்த ரெண்டு பிக்சர்லையுமே அது இந்த ப்ரெசன்டேஷன் இருக்காது. ஹி சி ஹவு பியூட்டிஃபுல்லி தே காயின் தே கான்ஃபிகர்டு எவ்ரி திங் இன் கிளினிக்கல் மெடிசன். ஆனால் இந்த டயக்னோசிஸ் நம்ம யூஸே பண்ணாமல் இது சுத்தமாகவே நம்ம தொடாமல் குண்மம்னா மொத்தமாக நம்ம அதோ அல்சர் கேஸ்ட்ரிக் அல்சர்னு முடிவு பண்ணி விடுறது யாரோடைய தப்பு? இட் இஸ் அவர் மிஸ்டேக் இல்லையா? அகெயின் இன்வெஸ்டிகேஷன் போங்க. முதல்ல டாக்டர் சிவசங்கரி சொன்ன இன்வெஸ்டிகேஷன் பேட்டர்ன். எஸ் முன்னாடி போங்க சாரி ஜெனரல் டிஸ்கிரிப்ஷன் இன்வெஸ்டிகேஷன் பத்தி சொல்லிருந்தாங்க. காசஸ் காசஸ் பஸ் போயிடலாம். காசஸ் ப்ளீஸ். ஓகே இடியாபதி
இடியோபதி தான் டாப்ல இருக்குது. இடியோபதிங்கிறது இடியோபதிக்குனாலும் பிரைமரினாலும் ஸ்பான்டேனியஸ்னாலும் இங்கிலீஷ்ல மாடர்ன் மெடிசன்ல மூணுக்கும் ஒரே அர்த்தம் தான், எங்களுக்கு தெரியாதுன்னு அர்த்தம். இடியோபதி த்ராம்போசைட்டோபெனிக் பரிப்பூரா, த்ராம்போசைட்டோபெனிக் பரிப்பூராங்கிறது தான் அவங்க சொல்ற வார்த்தை. இடியோபதிக்குன்னா ஐயா எனக்கு தெரியாதியான்னு அர்த்தம். ஸ்பான்டேனியஸ் ஸ்க்ளீரோசிங் கொலாஞ்சைட்டிஸ், ஸ்க்ளீரோசிங் கொலாஞ்சைட்டிஸ் தான் அவங்க சொல்ற விஷயம், ஆனால் ஸ்பான்டேனியஸ்னா அவங்களுக்கு தெரியாதுன்னு அர்த்தம். பிரைமரி பிலியரி சிரோசிஸ், அதுல பிரைமரிக்கு அர்த்தம் தெரியாது. இந்த இடியோபதிக்கு பிரைமரி ஸ்பான்டேனியஸ் மூணுக்கும் ஒரே அர்த்தம் தான், ஐயா எனக்கு தெரியாதியான்னு அர்த்தம். ஸோ இடியோபதிங்கிறது முத காரணம் என்னன்னா எங்களுக்கு தெரியாதுன்னு அர்த்தம். என்ன காரணம் வருதுன்னே தெரியாது. அதுல பல பேருக்கு இப்ப அந்த முதல் ஃபர்ஸ்ட் செகண்ட் கேஸ்க்கு சொன்ன மாதிரி அயன் டெஃபிஷியன்சி அனீமியா, அவர் சில பேருக்கு வந்து கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கிறதுனால வரலாம், நிறைய காரணங்கள் இருக்கு. பட் இடியோபதிங்கிறது காரணம் தான் ரொம்ப முக்கியம், எங்களுக்கு தெரியாதுங்கிறது தான் முக்கியமான காரணம். அதுவும் நம்ம இதுல வலிகுர்மம்ங்கிறது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஏரியாவை நம்ம பிரசென்ட் பண்றதுதான். நம்ம வந்து மகாபாரதத்தை சொல்லிட்டோம், எத்தனாங்கிறது மூணாவது காரணம் தான், நேரடியா நம்ம ஆம சொல்லு கொண்டு போய் நடத்திருக்கோம். அப்புறம் ட்ரோமா, ட்ரோமாலாம் நம்ம வந்து கிளாசிபிகேஷன் வராது, அடிபட்ட வருமத்துல போய் நின்றோம். ட்ரோமால வர்றது, சீராய்டில் வர்றது அந்த காலத்துல வர வாய்ப்பே கிடையாது, ஏன்னா சீராய்டு அந்த காலத்துல யூசேஜ் கிடையாது. மம்ஸ்ல வருமா வரும், எஸ்பெஷலி ஹேண்ட் மவுத் ஃபுட் டிசார்டர்ஸ்ல வரும். இதெல்லாம் இதெல்லாம் யாருக்கும் வரும் அப்படின்னா, அப்புறம் இன்னொரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், கிரானிக் பேங்கர்கிட்டிஸ் சில பழசுமே வந்து அது அக்யூட் எக்ஸாசிபேஷன் இல்லாமல் இருந்தாங்க, இருந்தாங்க பேஷண்ட் இருந்தாங்கன்னா சிடி ஸ்கேன்ல அப்டார்மாலிட்டி இருக்கும், பட் பிளட் டெஸ்ட் ஒன்றுமே இருக்காது. அமிலேஸ் நார்மலாக இருக்கும், லைபேஸ்னா எல்லாமே நார்மலாக இருக்கும். ஆனால் அந்த பேஷண்ட்டுக்கு, அந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுக்குலாம் ஒருவேளை அக்யூட்டாக அவங்களுக்கு வந்து பெயின் இருக்குன்னா அமிலேஸ் லைபேஸ் பார்த்து ஏமாறாமல் சுகர் பார்க்கணும். சுகர் மோர் தென் 400 இருக்கும், கால்சியம் இல் கோடம், லோ கால்சியமும் ஹை சுகரும் இருக்கும். அப்புறம் வந்து ஹேண்ட் மவுத் ஃபுட் டிசார்டர் ஒன்று படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ரொம்ப குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏன்னா அவங்களுக்கு வர அக்யூட் பேங்க்ரியடிஸ் பிகாஸ் ஆஃப் தி சேம் சார்ட் ஆஃப் வைரஸ்னால வந்துச்சுன்னா டைப் 1 டயபிட்டிஸ் வந்து செட் ஆகலாம், ஈவன் ஃபார் 7 or 8 இயர்ஸ் ஓல்ட் கிட்ட, 4 இயர்ஸ் ஓல்ட் கிட்ட இப்போ கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்புறம் ஹைப்பர் லிபிடிமியா, கவுச்சர்ஸ் டிசீஸ் மாதிரியான கன்ஜினிட்டலாக இருக்கிற சில ஹைப்பர் கொலஸ்டிமிக் பிக்சர், ஆட்டோசோமல் ரிசெசிவ், ஆட்டோசோமல் டாமினன்ட் டிசார்டர்ஸ் எல்லாருமே பேங்க்ரியடிஸ் தான் ஃபர்ஸ்ட் பிக்சராக இருக்கும். அப்புறம் பார்த்தா தான் தெரியும் ஷுகர் இது கொலஸ்ட்ரால் லெவல் 700 இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இஆர்சிபி போட்டுருவாங்க. இஆர்சிபி எதுக்காகனா நம்ம முதல்ல சொன்னோம் இல்லையா, அந்த மகாவாதம் கேல்ஸ்டோன் இன்டியூஸ்டு பேங்க்ரியடிஸ் பிக்சர் இருக்கு இல்லையா, அந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு சிபிடி அப்சக்ஷன் இருந்துச்சுன்னா டு சேவ் லைஃப் சேவிங்லாம் முதல்ல இஆர்சிபி போட்டு எண்டோஸ்கோபிக் ரெட்ரோகிரேட் பேங்க்ரியாட்டிக் கொலாஞ்சியோகிராஃபிக் அந்த டெஸ்ட் என்டாஸ்கோபி பண்ணி அது வழியாக ஒரு ஒரு கைடு வரை உள்ளே போய் செகண்ட் பார்ட் ஆஃப் டோடி இந்த வழியாக நேராக காமன் பைக் நுழைஞ்சி அந்த ஸ்டோனை க்ரஷ் பண்ணி வெளில எடுப்பாங்க. ஒருவேளை ரொம்ப பெரிய ஸ்டோன் வந்தால் ஹோல் போட்டு அந்த இந்த இந்த பைபாஸ் மாதிரி கிரியேட் பண்ணி விடுவாங்க, சென்ட் போடுவாங்க. இது சென்டிங் ஆர் ரிமூவிங் இந்த ப்ரொசீஜர் சின்ஸ் தே ஆர் ஹேண்ட்லிங் த பேத் எனிஹவ் இட்ஸ் அ ஃபாரின் பாடிங்கிறதுனால அதனாலையும். அப்புறம் இது இது இந்த இஆர்சிக் பண்ணுற ப்ரொசீஜர் ஒருவேளை சரியாக ஏசப்டிக்காக இருந்தாலும் ஏதோ இத்தனை காரணம் ஓ விஆர்சி பண்ண பிறகு சம்டைம்ஸ் சில பேருக்கு பேங்கட்டைடிஸ் வரது வாய்ப்பு இருக்கு, பிகாஸ் ஸ்பிங்டர் ஆஃப் ஃபுட் ஆல்சோ இஸ் டச்சுடு இல்லையா, அந்த பக்கம் இன்ஃப்ளேம் ஆகி பேத் நேரம் ஆயிடுச்சுன்னா பிகாஸ் ஆஃப் த அப்சக்ஷன் தே வில் ஹாவ் பேங்கட்டைடிஸ். ஸோ ட்ரக்ஸ் நிறைய ட்ரக்ஸ் வந்து இது கிரியேட் பண்ணுவோம். ஆனால் அந்த ட்ரக்ஸுங்கிற விஷயம் பிளே சிஆர்டு வந்துடுது, இதெல்லாமே வந்து நம்ம சிஸ்டத்தில் சொல்லப்படாத விஷயம், ஏன்னா அதெல்லாம் வந்து நம்ம பாடல்கள் எழுதப்பட்டு பல வருஷம் கழிச்சு தான் நம்ம இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து இதில் வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இப்போ கோவிட்ல பேங்கட்டைடிஸ்ங்கிறது அமைலேஸோ லைபோஸோ அதிகமாகிறது இல்லை, அவங்களுக்கு எப்படி ப்ரெசென்ட் ஆகுது அப்படின்னா ஹைப்பர் கிளஸ் ஐ மீன் ஹைப்பர் கிளைசிமியா, சுகர் ஃபோர் நாட் இன் நோன் டயபெட்டிக், நாட் சுகர் இதுக்கு முன்னாடி டயபெட்டிக் பிக்சரே கிடையாது, திடீர்னு பார்த்தா சுகர் ஏறுது, உடனே HbA1c பார்ப்பாங்க. அமிலேஸ் லைபேஸ் பார்த்து புண்ணியம் இல்லைன்னா அமிலேஸ் லைபேஸ் இன்க்ரீஸ் ஆகிறது இல்லை கோவிட்ல வர பேங்கட்டைடிஸில், அதனால HbA1c பார்க்கணும். HbA1c ஒரு மோர் தென் 7, 8, 10, 11 இருந்துச்சுன்னா பேஷண்ட் நோன் டயபெட்டிக் தான், ஐ மீன் இட்ஸ் அ டயபெட்டிக் தான், ஆனால் எட்டு போய் டயக்னோஸ் இந்த கோவிட் டயத்தில் நம்ம வந்து கேஷுவலாக கண்டுபிடிச்சிருக்கோம். பட் சேம் பேஷண்ட்டுக்கு HbA1c நார்மலாக இருக்குது, சுகர் 500 இருக்குன்னா அமிலேஸ் நார்மலாக இருந்தாலுமே வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல் தட் தேர் இஸ் அ சான்ஸ் ஆஃப் அக்யூட் கோவிட் பேங்க்ரைடிஸ், அவங்களுக்கு கால்சியம் லெவல் பார்க்கணும், சிடிஎஃப் டவுன் பண்ணிடணும். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி பிக்சர் ஒன்று சீரம் அமிலேஸ் கிடையாது, பெயின் கிடையாது, அமிலேஸ் கிடையாது, ஒன்றுமே இல்லை, வெறும் சுகர் இன்க்ரீஸ் ஆகி சிடிஎஃப் டவுன் பண்ணி முக்கியமான விஷயம் பேங்க்ரியாஸோட ஒரு பகுதி இன்க்ரீஸ் ஆச்சுன்னு ஐ மீன் ரொம்ப பெருசாக வீங்கிச்சுன்னா அவர் ஸ்டொமக் அப்சப்ஷன் வந்து பேஷண்ட்டுக்கு கேஸ்ட்ரிக் அவுட்லெட் அப்சப்ஷன் மாதிரியே ப்ரெசென்ட் ஆகும். ரொம்ப முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது கோவிட்ல. ஸோ பேங்க்ரியாடிஸ் தான் முக்கியமான பாயிண்ட், முக்கியமான சிம்டம்ஸ் சொன்னாங்க அன்பேரபிள் பெயின் சொன்னாங்க இல்லையா, அன்பேரபிள் பெயின், அந்த பெயின் இல்லைனாலே பேங்க்ரியாடிஸை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ
சிம்டம்ஸ்ல வந்து சப்ஜெக்டிவ் சிம்டம்ல பேஷண்டா உணர்ந்து சொல்றது அது சேம் திங் அப்செக்டிவ் ஆல்சோ வி கேன் யூ கேன் சீ த பெயின் அந்த அந்த சிம்டம் வந்து தான் மெயின் சிம்டம் வித் அமைலேஸ் லைபேஸ் ரேடியாலஜிக்கல் ஃபைண்டிங் வந்து ரொம்ப லேட்டா வரும் இதெல்லாம் இருக்கு நமக்கு நமக்கு முக்கியமா சீரம் ஹைப்பர் கிளைசீமியா ஹைப்போ கால்சீமியா இத்தனை விஷயம் இருக்கு அன்பேரபிள் பெயின் போஸ்ட்பிராண்டியல் அன்பேரபிள் பெயின் நாட் ரெஸ்பாண்டிங் டு எனி பெயின் கில்லர் தென் இன்க்ரீஸ்டு சீரம் அமைலேஸ் அண்ட் லைபேஸ் சீரம் அமைலேஸ் ஷுட் பி 4-5 ஃபோல்ட்ஸ் ஹைப்பர் கிளைசீமியா ஹைப்போ கால்சீமியா ஃபைண்டிங்ஸ் இன் சிடி அப்டமன் நாட் இன் அல்ட்ராசவுண்ட் அல்ட்ராசவுண்ட்லாம் கேர் தெரியவே தெரியாது சிடி அப்டமன் அல்ட்ராசவுண்ட்ல எது தெரியும்னா கிரானிக் பேங்க்ரேட்டிஸ் தெரியும் ஏன்னா பேங்க்ரேட்டிக் சூடோசிஸ்ன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்துருச்சுன்னா தெரியும் அதர்வைஸ் தெரியாது இத்தனை விஷயம் இருக்கு இல்லையா இதுல வந்து பெயின் இருக்காது சீரம் அமைலேஸ் நார்மலாக இருக்கும் லைபேஸ் பண்ணால் ஓரளவு தெரியும் அமைலேஸ் நார்மலாக இருக்கும் சுகர் அதிகமாக இருக்கும் கால்சியம் மேபி லோ அண்ட் மேபி நார்மல் ஸோ சுகர் அதிகமாக இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நமக்கு வந்து கோவிட்ல இருந்தால் ஒரே ஒரே கிளினிக் பிக்சர் அது மட்டும்தான் இருக்கும் அப்டமன் பெயின் மேபி தேர் ஆர் மே நாட் பி தேர் இருக்கும் இல்லாமலும் இருக்கும் தட்ஸ் வை இன் கோவிட் த கிளாசிக்கல் பேங்க்ரியாடிக் எந்த விஷயமும் இருக்காதுங்கிறதுனால ஐ அன்லெஸ் யூ ஹவ் ஹை டிகிரி ஆஃப் கிளினிக்கல் சஸ்பிஷன் யூ மே பி சிக் தட்ஸ் வை கோவிட் ஹேஸ் ரீரிட்டன் our idea about pancreas so pancreas is an organ where we should be very careful yen idu mukkiyam appo sudha physician appadina nama treat pandrappa patient nallave irupanga pain irukadhu patient ku fever irukadhu I mean covid pathi pesuren covid la vandu body pain irukadhu fever irukadhu onnume irukadhu sugar mutta adhigama irukum vera onnume irukadhu ana adu onnukaga na patient ku admit panikira reason only reason overall edhume thara mudiyadhu odane patient rail seat potu ullu ullu la uri vidrom பேஷண்ட்டுக்கு வந்து ஓவராலாக எதுவுமே நம்ம தர முடியாதுங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த பேஷண்ட்டை கொண்டு போய் அப்படி பண்ணியிருப்போம் ஒன்லி அட்மிஷன் ரயில்ஸ் போய் எல்லாத்தையும் வெளில உருவிடும் ஃபுட்டு ஓரளவு தர முடியாது ஐடியல் ஃபுட்ஸ் போட்டு அவங்க வந்து டோட்டல் பேரண்டல் நியூட்ரிஷன் கொடுப்பாங்க அவ்வளோதான் மாடர்ன்க்கு வேற ஒன்றுமே கிடையாது ஸோ வி யூஸ் டு வெயிட் தட்ஸ் வை ஏன் அப்படின்னா ஒன்ஸ் வந்து மாதிரி சிவியர் பேங்க்ரேட்டைட்டிஸ் வந்துச்சுன்னா இட் வில் கில் பேஷண்ட் அது இல்லாமல் உடனே கில் பண்ணதால பல லட்சத்தை உருவிட்டு தான் விடும் ஒரு ஐசியில் அட்மிட் பண்ண பேஷண்ட்டுக்கு அந்த எனக்கு தெரிஞ்சு ஒரு பேஷண்ட்டோட ஃபைல் உள்ள பெரிய ஃபைல் இருக்கு என்கிட்ட அத்தனை நாள் இருந்திருக்காங்க உள்ள கடைசியில் காப்பாற்ற முடியல ரீசன் இன்ஃபெக்ட் ஆரம்பிச்சுன்னா சக்கஸ்ட்ரேட் ஆகி ஐ மீன் தே வில் ஹாவ் செப்டிக் பேக்டீரியமியா வந்துடும் ஸோ லங் காலி ஹார்ட் இன்ஃபெக்ஷன் வரும் எவ்ரிவேர் மல்டிபிள் ஆர்கன் ஃபெயிலியரில் போய் இறந்து போவாங்க பேஷண்ட்டு அந்த கோல்டன் டைமில் வந்து சில பேஷண்ட்டை உள்ளுக்குள்ளே ஏதோ கொடுத்ததுனாலே பிரச்சனை வரும் பேங்க்ரேட்டிஸ் தெரிஞ்சு டயக்னோஸ் பண்ண முடியாமல் டயக்னோஸ் பண்ணிட்டு நில் வரல வச்சிருந்தாலே பேஷண்ட் பொழைச்சிருவாங்க லங்கனம் பரம ஔஷதம் இன் பேங்க்ரேட்டிஸ் பொழைச்சிருவாங்க அது தெரியாமல் நீங்கள் சாப்பிடுங்க உங்க கேஸ்ட்ரைட்டிஸுங்க நீங்கள் உள்ள சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டீங்க டயக்னோஸ் பண்ணாமல் விட்டீங்க எதுக்காக பேங்க்ரேட்டிஸ் தெரியணும்னா அதுவும் அப்பர் அப்டமன் பெயின் அப்பர் அப்டமன் பெயின் கேஸ்ட்ரிக் அல்சர் டியூரினல் அல்சரும் அப்பர் அப்டமன் பெயின் ஒருவேளை சரியாக டயக்னோஸ் பண்ண தெரியாமல் நீங்கள் அதை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா ஃபுட் இஸ் any good food is poison in acute pancreatitis that's why we should be able to understand idu endha kaaranam aanalum seri idiopathic aga sollapadra vali gunmam aanalum seri gall bladder ala varakudiya mahavadam aanalum seri ethanol madha food nal varakudiya aama soolaya aanalum seri ellathukume main vishayam ullukku onnume tharakudadu ingiradhu so unless you diagnose it you may not be able to preferably Balajan any comments you can unmute and talk please open up neenga pesunga midcastic pain solraar sir neenga so pesunga na preferably mid epigastric pain yes mid epigastric pain the patient may be felt comfortable in the Mohammedan posture that is the hallmark of clinical diagnosis of acute pancreatitis the patient felt comfortable in a Muslim tholugra mari ulla posture la patient ku vali irukadu so avoid the peritoneal irritation ama Mohammedan posture ingiradhu nothing but modale Shivashankar sonna the leaning forward if patient leans forward they will be some painless ah irukadhu They will be somewhat comfortable avladan absolute loss of I mean absolute disappearance yes sir that's why ipo nama therinjikka vendiyathu vali gunmam right vali thank you na vali gunmam proceed ah
ஓகேண்ணா. வலிகுண்மம், மகவாதம், ஆமசூளை. மகவாதம் இன்டர்மிட்டன்ட் பெயின், பேசேஜ் ஆஃப் ஸ்டோன், அது லெவல் ஆஃப் ஸ்பின்டர் முடியல அப்செக்ட் பண்றதுனால மட்டும்தான் பேங்கரைடிஸ். அதர்வைஸ் இட் இஸ் இட்ஸ் ஆல் அபவுட் த பெயின் பெர்டைனிங் டு கால்பிளாடர். தட்ஸ் வை ரைட் டு லெஃப்ட் ஷன்ட் இருக்கு. மேல் வயிற்றை விதனமாக்கி மேல் வயிற்றை இழுத்து பிடிக்கும், அப்புறம் வந்து கீழ் முதுகி விதனமாக்கும். அது ரெண்டு டைப் ஆஃப் பெயின் சொல்லியிருக்கோம். ஒன் இஸ் டிபிக்கலி ஸ்பாஸ்மாட்டிக் பெயின், அது அதர் ஒன் இஸ் இன்ஃபிளமேட்டரி பெயின். யூ ஹாவ் டு நோட் இட் டவுன். வலிகுண்மம் இஸ் அ மைல்டர் ஃபார்ம், பட் வேற வலிகுண்மம் இஸ் அ மைல்ட் ஃபார்ம். மகவாதம் இஸ் இன்டர்மீடியட் ஃபார்ம், ஐ மீன் இன்டர்மீடியன் ஃபார்ம். Whereas ஆமசூலை இஸ் அன்பேரபிள் ஹைப்பர் அக்யூட் பெயின்ஃபுல் கண்டிஷன். ஸோ தட்ஸ் ஆல் ஐ திங்க் ஐ கேன். டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஒன் ஹவர் ஆயிருக்கா? எஸ் எக்ஸாக்டா ஒன் ஹவர் புரிஞ்சுது. எனி கொஸ்டின்ஸ்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ கங்க்ராச்சுலேட் டாக்டர் சிவசங்கரி ஃபார் ஹர் ஒண்டர்ஃபுல் ப்ரெசன்டேஷன். ரொம்ப கான்ஃபிடண்டாக இருந்தது உங்களுடைய ப்ரெசன்டேஷன், வந்து ரொம்ப ஃப்ளோவில் இருந்தது. கங்க்ராச்சுலேஷன் டாக்டர் சிவசங்கரி. இன்னும் ஃபோர்த் கமிங் செஷன்லாம் இன்னும் நல்லா கான்ஃபிடண்டாக எடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் டாக்டர். தேங்க்யூ சார். இப்போ ஃபுல்லாக புரிஞ்சுச்சா எதுக்கு எதுக்காக நான் வந்து சில டீடைல்ஸ்லாம் கேட்டேன் அப்படின்னு? ஓகே புரியுதுங்க சார். ரைட். எனி ஸ்டூடெண்ட்ஸ் எனி கொஸ்டின்ஸ்? பட் ஒரு 50-20% கூட நாங்கள் சொல்லலை. பேங்க்ரைடிஸ் பேசலாம், மணிக்கணக்காக பேசிட்டு இருக்கலாம். ஒவ்வொரு கேஸ் ப்ரெசன்டேஷனாக வந்து சில பிக்சர்ஸ் உங்களுக்கு நான் குரூப்பில் போடுறேன். ஒரு ஒரு கோவிட்ல இருந்து இருக்கிற, ஏன்னா இது ஏன் தெரிஞ்சுக்கணும்னா கோவிட்ல ரொம்ப முக்கியம். கோவிட் பேங்க்ரைடிஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து அது வந்து டயக்னோசிஸ் வந்து கேஸ்ட்ரோஎன்டரோலஜி. என்கிட்ட ஒரு பேஷண்ட் ஒரு மெசேஜ் அனுப்பினாங்க சார், விசா. அந்த மெசேஜ் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். விசா 9 கேஸ்ட்ரோஎன்டரோலஜிஸ் எவ்ரி ஒன் மிஸ்ட் அப்படின்னா, எவ்ரி ஒன் மிஸ்ட் பியூர்லி பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் எவிடென்ஸ். நோ பெயின், அமிலேஸ் நார்மல், அல்ட்ராசவுண்ட் நார்மல், லைபேஸ் ஐ மீன் அமிலேஸ் லைபேஸ் பார்க்கலாம், அமிலேஸ் நார்மல், பெயின் கிடையாது. இது நிறைய விஷயம் இல்லாதனாலேயே அவங்களால டயக்னோஸ் பண்ண முடியல. பட் ஐசோலேட்டடாக ஒரே ஒரு பிக்சர், அக்யூட் சிவியர் எலவேஷன் ஆஃப் பிளட் சுகர் லெவல் இன்ன நான் டயபெட்டிக் மேல். இன்ன நான் டயபெட்டிக்ங்கிறது இங்கே வந்து சர்டிஃபை பண்ணணும். சர்டிஃபைட் நான் டயபெட்டிக் அப்படின்னா இதுக்கு முன்னே ஷுகர் இல்லைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி சொல்லணும். ரீசெண்டாக அவங்க சுகர் பார்த்தாங்க நார்மலாக இருந்தது, இல்லை HbA1c நார்மலாக இருந்ததுனா தான் அன்பிரசிடண்டட் இன்க்ரீஸ் இன் பிளட் சுகர் லெவல் இன்ன பேஷண்ட், இன்ன 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 கோவிட் பேஷண்ட் should be considered as pancreatitis irrespective of absence of pain or absence of any sonological findings. So idala nda neenga mukkiyama therinjikka vendi vishayam. Any questions? Yara seniors irukkaangala? Ramesh anna irukkaangala? Thank you Dr. Shivashankari for launching the launchpad. Adha alaga neenga vandu oru vishayatha panni mudicha peru enak easy a irundha pathi pesuradhukku. You sensitized certain things, so I could go ahead, but I didn't have any plan. Neenga pesitirukkum bodhe I took that two songs Noyanadal book la irundhu eduthu again insert pannom. Adhu varaikku enakku plan kedaiyadhu. Enna nalla presentation, rendu vidhyasamana case history kudutha bodhe enakku idea kedachathu. Oh, idhu vandu rendu vera vera case history, rendu different case history, rendu onnu kedaiyadhu. So indha rendiyume nama system la register pannirukanga nu solradhukku or vaipu kedachathu. Idoda treatment pathi, treatment enna solirukangaradha pathi ஃபியூச்சரில் பார்க்கலாம். நிறைய ஸ்கோப் இருக்கு. கிரானிக் பேங்க்ரைடிஸ் வித் ஸ்கூடோசிஸ்டுக்கு நோ ட்ரீட்மெண்ட் அவைலபிள் இன் மாடர்ன் மெடிசன். ஒன்றுமே ஆல்கஹால் சாப்பிடாதீங்க, வந்தால் பார்த்துக்கலாம். எந்த ஒரு பதிலும் சொல்ல மாட்டாங்க கேஸ்ட்ரோஎன்டரோலஜி. இன்னொரு தடவை வராமல் இருக்கணும், வராமல் இருக்கு என்ன சார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்கஹால் சாப்பிட்ற அந்த ஒரு 40 ஓல் மேல்ட்டே சொல்லலாம், இனிமேல் தண்ணி அடிச்சா அவனுக்கு இன்னொரு தடவை வரும், ஆள் இறந்து விட பார்த்துக்கிறான்னு சொல்லலாம். பட் இந்த 65 ஓல் ஃபீமேல் என்ன சொல்வீங்க? ஒரு அவங்களுக்கு வந்து ஹச்பி நார்மலுக்கு வந்துருச்சு, எல்லாமே பண்ணிட்டாங்க, அயன் டெஃபிஷியன்சி வந்து கரெக்ட் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கும் என்ன சொல்லுவீங்க? அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? ஸோ தட் இஸ் இடியோபதி. அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கெல்லாம் வந்து மாடர்ன் மெடிசனில் நோ வேர்டு. இதுதான் மருந்துன்னு சொல்ல முடியாது, இதை நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வராது, இதை பண்ணாமல் இருந்தால் வராதுன்னு எந்த விஷயமும் சொல்ல முடியாது. நிறைய தான் சொல்ல முடியும். அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் சித்தால ஆன்சர் இருக்கானா? ஆன்சர் இருக்குது. அதுதான் அந்த பியூட்டி. அதான் இன்னொரு செஷனில் தெளிவாக பார்க்கலாம். ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது குவஸ்டின் கேட்கணுமா டாக்டர்ஸ்? ஏன் வேற யார் இருக்காங்க?